அனைத்து ஓட்டுநர்கள் சங்கம் சார்பாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கை காரணமாக 144 ஊரடங்கு தடை சட்டம் அமலில் இருப்பதால் எங்கள் சங்கத்தின் ஓட்டுநர்கள் யாரும் பணிக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது. இதனால் சங்கத்தின் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே எங்கள் சங்கத்தில் உள்ள ஓட்டுநர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் நிதி உதவி கிடைக்க வழிவகை செய்து தருமாறு மனுவில் தெரிவித்திருந்தனர். இன்னைக்கு எங்கள் டிரைவர் ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு பொருளாதாரத்தால் நிறைய பேர் மத்திய அரசு மாநில அரசுனால இன்னைக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதை மத்திய அரசு மாநில அரசும் எங்களை எதுவுமே கண்டுக்கலை. நாங்கள் ஆல்ரெடி மனு கொடுத்துருந்தோம் இந்த கலெக்டர் ஆஃபீஸில், இன்னும் எங்களுக்கு அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எங்கள் டிரைவர் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ஏதாச்சும் உதவி அரசு மூலயமா கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் கண்டிப்பாக உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி மறுபடியும் நாங்கள் டிரைவர் எல்லோரும் சேர்ந்து ஒரு மனு கொடுத்து வந்திருக்கோம். இதனால் கண்டிப்பாக மத்திய அரசு மாநில அரசும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற ஓட்டுநர்களுக்கு கண்டிப்பான முறையில் தமிழக அரசும் சேர்ந்து உதவி பண்ணணும் அப்படின்றத என்னுடைய இதுதான் எல்லாரும் வந்து ஒற்றுமை செய்யணும், கண்டிப்பாக உதவி பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை. உங்கள் பேர் சந்தோஷ்குமார். சந்தோஷ்குமார் பிஎன்ஆல் டிரைவர் அசோசியேஷன் மாநிலத்தில்.